இந்த செடிக்கு பேர் வந்து மிளகாய் பூண்டு செடி அப்படின்னு பேர். இந்த மிளகாய் பூண்டு செடி வந்து இதோடய காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மாதிரி இருக்கும், சின்ன குட்டி தேங்காய் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதோடய இலம் வந்து அரைச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஒரு நாலு இலம் அஞ்சு இலம் அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லா வந்து மலம் இழக்கும். அது போக வந்து இந்த காயிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு வந்து நாட்டு சர்க்கரையில் கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா, காலையிலே சாயங்காலம் கொடுத்துட்டு வந்தோம்னா இளம்பிள்ளை வாதம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கர்ப்பமாக இருக்கும்போது ஊசி மாத்திரை சாப்பிட்டு சரியாக வந்து கைகள் வளர்ச்சி இல்லாமல் சூம்பி போய் இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து நரம்பு வந்து குளிர்ச்சி அடைந்து இழுவை கொடுத்ததுனால அதுக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் சீராக போகாதனால அந்த கைகள் வந்து சூம்பி போயிருக்கும். அந்த சூம்பி போனதை வந்து இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதத்தில் இது ஒரு வகை, குழந்தைகளுக்கு வந்து இளம்பிள்ளை வாதம்னு பேர். அந்த இளம்பிள்ளை வாதத்துக்கு வந்து நாட்டு சர்க்கரையோட ரெண்டு துளியிலேருந்து நாலு துளி வந்து நாட்டு சர்க்கரையோட கலந்து காலையில் சாயங்காலம் சாப்பிட்டுட்டு இல்லை சங்கிலே இதிலே வச்சு ஊற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு காணக்கூடிய இளம்பிள்ளை வாதம் வந்து சரியாயிரும். வேறு ஒன்றும் ஆஸ்பத்திரிக்கோ என்ன போய் குழந்தை வந்து சாகிற வரைக்கும் ஊனத்தோடு இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆரம்ப கட்டத்திலே இருந்தால் சரி பண்ணிடலாம், முத்துன பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு பத்து வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து இளம்பிள்ளை வாதம் கைகால் சூம்பி இருக்குது, உடனே வந்து மறக்காமல் இந்த செடியை வந்து வீட்டு பின்னாடி வந்து தரிசுகள்லேயும் ரோட்டு ஓரங்களையும் வந்து சும்மா ஒரு களைச்செடி வீணா செடி மாதிரி கிடக்கும், நம்ம நல்லா பார்த்துருப்போம், ரோட்டு ஓரங்களில் கிடைக்கும். இதோடய காயை வந்து காயை வச்சு அரைச்சி இதிலேருந்து எண்ணெய் எடுத்து ரெண்டுலேருந்து நாலு சொட்டு வந்து நாட்டு சக்கரையோடு கலந்து கொடுத்துருப்போம். இளம்பிள்ளை வாதம்ன்ற பேச்சுக்கே இடமெல்லாம் போயிடும். நல்லா ஆரோக்கியமான குழந்தை மற்ற குழந்தைகளை போல் ஆரோக்கியமாக விளையாட ஆரம்பித்து ஊனமில்லாமல் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.